ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கு. வெரி குட் சிபிஎஸ்இ எஜுகேஷன் வித் நீட் கோச்சிங் கூட கொடுத்துருக்காங்க, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஆல்சோ அவைலபிள், ஏசி ரூம்ஸ் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை பத்தின மேல் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்கூலோட லிங்க்கும் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் கட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 ஆங்கில வார்த்தைக்கு என்னென்ன தமிழ் வார்த்தைகள் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகணும். முதல் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லோடேப். இந்த செல்லோடேப்புங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்லோடேப் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரி ஒட்டு நாடா. ரெண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஆங்கில வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா செத்தஸ்கோப். ஸோ செத்தஸ்கோப்புங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் போயிருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒன்று தான். செத்தஸ்கோப் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு மானி. மூணாவதாக நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக். கண்டிப்பாக இது இல்லாமல் பர்த்டே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ கேக் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்பம். நாலாவதாக நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கர். குக்கர் இல்லாமல் இன்னைக்கு சாதம்ங்கிறது கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே குக்கர் வச்சு தான் சாதம்ங்கிறது செஞ்சுட்டு இருக்காங்க. குக்கர் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை அழுத்துக்கள். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா. கண்டிப்பாக எல்லாருமே இதை சாப்பிட்ருப்போம். சமோசா அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கறிப்பொதி அல்லது முருகி. இந்த 5 ஆங்கில வார்த்தைக்கு இணையான வேறு ஏதாவது தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தமிழ் வார்த்தைக்கு அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு 5 ஆங்கில வார்த்தையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் கத்தி.